ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு விபூதியை எப்படிலாம் விட்டுக்கலாம், எந்த வரலாறு தொடரலாம் அப்படிங்கிறத பற்றியும், மற்ற சுவாச சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கிற சில விதிகளையும் இன்னைக்கு நம்ம ஒரு அனுபவ ஞானத்துக்காக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிங்கன்னா எப்போ நாங்கள் வீடியோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சப்ஜெக்ட் போகலாம். எந்த விரலால் விபூதியை தொடலாம், எந்த விரலால் விபூதியை தொடக்கூடாது அப்படிங்கிறது முறை தெரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு சென்று கடவுளை வழிபடுறச்ச அர்ச்சகர் நமக்கு விபூதியும் குங்குமம் அடிப்பார். அப்படி அழைக்கப்படும் போது விபூதியை வாங்கி நெட்டில் எடுக்கும்போது நாம் எந்த விரலால் எடுக்கும்போது நமக்கு தெரியறதில்லை. நிறைய பேருக்கு விபூதி எடுக்க சில விரலை பயன்படுத்தும் போதும் தீமையும், சில விரலை பயன்படுத்தும் போது அதிதீத நன்மையும் ஏற்படும். ஆகவே விபூதியை எடுக்கும்போது கீழே குறிப்பிட்ட, அதாவது நம்ம சொல்கிற முறையை ஃபாலோ பண்ணோன்னா நல்லது. இப்போது கட்ட விரலால் எடுத்து விட்டுருந்தீங்கன்னா தீராத வியாதி ஏற்படும். ஆள்காட்டு விரலால் எடுத்துட்டுருந்தீங்கன்னா பொருட்கள் நாசம் அடையும். நடுவரலால் எடுத்துட்டுருந்தீங்கன்னா நிம்மதியின்மை வரும். மோதல் விரலால் எடுத்துட்டுருந்தீங்கன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை வரும். சுண்டு வரலோ விட்டுருந்தீங்கன்னா ரக தோஷம் ஏற்படும். மோத வரலையும் கட்டை வரலையும் சேர்த்து தொட்டு எடுத்து மோதிர வரலாம் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நடக்கும், உலகமே வசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நகத்தை பற்றால் கடிக்கக்கூடாது. மழை பெய்யும்போது ஓடக்கூடாது. தரையில் கை ஊன்றி சாப்பிடக்கூடாது. துணி இல்லாமல் குளிக்கக்கூடாது. நெருப்பை வாயால் ஊதக்கூடாது. செவ்வாய் வெள்ளி கிழமையில் சதுர்த்தசி, சஷ்டி, பௌர்ணமி, நவமி ஆகிய திதிகளை முடிவெட்டுதல் கூடாது. ஆனால் அந்த திதி அமையினால் ஞாயிறு அல்லது வியாழனால் தான் மேற்படி தோஷம் கிடையாது. அசுத்தமான பொருளை நெருப்பில் போடக்கூடாது. அத்தோட துடிக்க துடிக்க புழு பூச்சிகளை நெருப்பி பொழுது பிரம்மகத்தி தோஷத்தை ஏற்படுத்தும். ஆலயத்தில் இரவு நேரத்தில் குளிக்கக்கூடாது. கங்கை மட்டும் எந்த நேரமும் குளிக்கலாம். ஈரத்துணி தண்ணீரில் பிழியக்கூடாது, உதறக்கூடாது. தண்ணீரிலும் எண்ணெயிலையும் நம் நிழலை பார்க்கக்கூடாது. இருட்டிலோ நிழல் விழும் இடங்களிலோ அமர்ந்து உண்ணக்கூடாது. வெளிச்சத்தில் அமர்ந்தே உண்ணணும். உண்ணும்போது முதல்ல இனிப்பையும் முடியில் கசப்பையும் உண்ணணும். ஈர ஆடையோட தலைமுடையை அவிழ்த்து போட்டு உண்ணக்கூடாது. நெல்லிக்காய், இஞ்சி, தயிர், வருத்தமா இவற்றை இறைவில் உண்ணக்கூடாது. உறவினர்கள் ஊருக்கு அனுப்பிட்டு உடனே எண்ணெய் தச்சு குளிக்கக்கூடாது. கன்று குட்டி, மாடு ஆகியவை கட்டியிருக்கும் கயிற்றை தாண்டக்கூடாது. பெண்கள் கண்ணீர் விடும் வீட்டில் செல்வம் தங்காது. அவங்க தலையை விரிச்சு போட்டிருப்பதும் இருக்கையிலால் தலையை சொரியதும் வறுமையை உண்டாக்கும். தன் தாய் தந்தை பிணத்தை தவிர பிற பிணங்களை பிரம்மாச்சாரியாக இருக்கிறவங்க சுமந்து போகக்கூடாது. தன் மனைவி கருவுற்றிருக்கும் காலத்தில் கணவன் அந்நியர் பிணத்தை சுமந்து செல்லக்கூடாது. ஆனால் தன் தாய் தந்தை, பிள்ளைகள் இல்லாத சகோதரன், பிள்ளை இல்லாத மாமன் ஆகியோர் பிணத்தை சுமக்கலாம். தீட்டு உள்ளவர்கள் கட்டிலில் படுக்கக்கூடாது, தரையில் தான் படுக்கணும். மழை, வெயில், ஓமப்புகை, தூய நீர் பருகுதல், இரவில் பால் சோறு சாப்பிடுதல் ஆகியன ஆயுள் விருத்தி செய்யும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கடைபிடித்து வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லா வளங்களும் பெறணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திச்சுட்டு இந்த உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.